ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் இறுதி போட்டியில மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. இந்த போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு ரன் வித்தியாசத்துல வெற்றி பெற்றுட்டாங்க. இதுல சிஎஸ்கே அணிக்காக கடைசி வரை தன்னோட காலில் ஏற்பட்ட காயத்தை கூட பொருட்படுத்தாம நின்று தனி ஒரு மனிதனா போராடின ஷேன் வாட்சன் கடைசி ஓவர்ல ரன் அவுட் ஆனதன் மூலமா சிஎஸ்கே அணி ஒரு ரன் வித்தியாசத்துல தோல்வியை தள்ளிவிட்டாங்க. போட்டி முடிகிற வரைக்கும் தனக்கு காலில் அடிபட்டு இருக்கிற விஷயத்தை எந்த ஒரு வீரரையுமே சொல்லாம இருந்த ஷேன் வாட்சன் அதன் பிறகுதான் தனக்கு அடிபட்டு இருக்கிற விஷயத்தை அணி நிர்வாகத்திடம் சொல்லியிருக்காங்க. அப்பொழுது பார்த்த பொழுது அவர் காலில் 6 தையல் போடுகிற அளவுக்கு பெரிய அளவிலான காயம் வந்து ஏற்பட்டு இருக்கு. தனக்கு அடிபட்டாலும் பரவாயில்ல, தன் மீது வச்ச நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தன் காலில் ஏற்பட்ட காயத்தை கூட பொருட்படுத்தாம விளையாண்ட ஷேன் வாட்சனுக்கு பல பேர் வந்து பாராட்டு தெரிவிச்சு வந்துருக்காங்க. இந்த சமயத்துல அவர் தற்போது அந்த காயத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது மருத்துவமனைக்கு சென்றிருக்காரு. அப்போது ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஷேன் வாட்சன் ஒரு கால ஊனி ஊனி நொண்டி நொண்டி வந்துட்டு இருக்காரு. அப்போது அவரோட உடைமைகளை அவரே சுவர்ந்து வந்துட்டு இருக்கிறது அந்த வீடியோல தெளிவா தெரியுது. இதை பார்த்த பல ரசிகர்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்து தன்னோட அணிக்காக இந்த அளவுக்கு உழைச்ச ஒரு வீரருக்கு அவரோட உடைமைகளை எடுத்து வரத்துக்கு கூட உதவியாளர் இல்லையா, அது மட்டும் இல்லாத தன்னோட காலில் 6 தையலோட இருக்கிற ஷேன் வாட்சனை ஒரு வீல் சேர்ல வச்சு கூட நம்ம தள்ளிட்டு போயிருக்கலாம், வெளிநாட்டுல இருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்க ஒரு வீரரை இன்னும் கூட கொஞ்சம் நம்ம மரியாதையை நடத்திருக்கலாம் அப்படின்னு பல பேர் வந்து தங்களோட வேதனையை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஷேன் வாட்சன் மருத்துவமனை போல இருக்கிற ஒரு இடத்துல நடந்து வந்துருக்க இந்த வீடியோ வந்து தற்போது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வேகமா பரவி வந்துட்டு இருக்கு. இவருக்கு பல முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் பல பேர் வந்து சீக்கிரமே குணமடையணும் அப்படின்னு தங்களோட அனுதாபங்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.